கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஐயன் வள்ளுவர் அவர்களுக்கு வள்ளுவர் கோட்டம் என்கிற இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிற பொழுது இதனுடைய பராமரிப்பு என்பது மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்பொழுது கடந்த ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பொழுது இதை ஆய்வு செய்து உடனடியாக இதை சீரமைக்க நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறைந்தபட்சம் 30 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு மேலாக இதை புனரமைப்பு செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. நவீன முறையிலும் பல்வேறு அம்சங்களை கொண்டதாகவும் இதை உருவாக்கி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இதை ஐயன் வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறையால் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் அந்த மதிப்பீடு நிறைவடைந்தவுடன் அதற்கான அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட இருக்கிறது. எனவே அந்த வகையில் விரைவில் இதற்கான பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள இருக்கின்றது. எனவே ஒரு அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் உலகத்திற்கு பொதுமறையை தந்த ஐயன் வள்ளுவருடைய அங்கே இந்த இடத்துல நினைவு நிற்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் என்ன நினைத்தாரோ அதைவிட கூடுதலாகவே இது இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர் மாண்புமிகு அவர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் நடைபெறும் விரைவில். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த அரங்கத்தில் ஏராளமான இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது. இன்றைக்கி அந்த அரங்கை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு, அது புனரமைக்கப்படுமா? அங்கே வந்து நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி இருக்குது? பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதே போல் உலக செம்மொழி ஆராய்ச்சி நிலையம் கூட இங்கே அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இது அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.